வெல்கம் டு வெண்புரா சமையல். இப்போ கிறிஸ்பியான எக் ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு காய் தாளிச்சு வேக வச்சுக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன், நீங்களும் எந்த எண்ணெய் தேவைப்படுதோ அதை எடுத்துக்கலாம். ஒரு கால் தேக்கரண்டி கடுகு, கால் தேக்கரண்டி சீரகம், ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியா நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி எடுத்தது, நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு வெள்ளைப்பூண்டு பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பில் மல்லித்தழை, எல்லாமே நல்லா சின்னதா, உங்களால எவ்வளவு சின்னதா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு, நம்ம காய் ஒவ்வொன்னா கலந்துக்கலாம். அதுல பீன்ஸ் ஒரு 4 போட்டுக்கோங்க, நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு சின்ன கப்ல 1 கப், கேரட் 1 கப், நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். காய்க்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள். இப்ப இது வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம், ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம். இது நல்லா வேகட்டும், காய் நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த மேகிக்கு போடுவோம்ல மசால், அந்த பாக்கெட் 1 பாக்கெட் மட்டும் இதுல கலந்துக்கலாம். நூடுல்ஸ் இருக்குல்ல அது வருது. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் குருமிளகு பவுடர், இதை நல்லா கலந்து நம்ம இப்ப இறக்கிக்கலாம். இது இப்ப நம்ம இதை இறக்கிக்கலாம்.
நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு லைட்டா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். கீழே ஒட்டாம இருக்கிறதுக்காக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த இந்த காயை இந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்போ நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்ப உடைச்சு இதுல ஊத்திக்கலாம். இப்போ இந்த முட்டைக்கலவை கொஞ்சமா உப்பு, ஏற்கனவே நம்ம காயில உப்பு சேர்ந்து இருக்கு, அதனால முட்டைக்கு மட்டும் உப்பு போட்டா போதும். இப்ப நல்லா கலந்துக்கலாம். அதிய இப்ப நல்லா ஸ்பீடா கலந்துக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, ஒன்னா நல்லா கலந்துருச்சு. இப்போ பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ இந்த தண்ணி சூடாகட்டும். தண்ணி காஞ்சிருச்சு. நம்ம இப்ப இந்த கலக்கி வச்சிருக்கிற முட்டைய இதுல வச்சிடலாம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா ஆவி வெளியே போகாத மாதிரி மூடி வச்சுக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 20 நிமிஷம் ஆச்சு, நம்ம வெந்துருச்சான்னு பாக்கலாம். நம்ம லைட்டா இது குத்தி பார்க்கலாம். ஒட்டாம வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டல, வெந்துருச்சு. இப்ப நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்ப நம்ம இப்படி சைட்ல அடங்காம எடுத்துட்டுக்கலாம். அப்படியே இப்ப நம்ம இப்படி மூடி போட்டு இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப் எடுத்துருக்கலாம். மைதா மாவு 1/2 கப்.
அரிசி மாவு அரை கப் பச்சரிசியை பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கஸ்தூரி மெத்தி நான் சுடுதண்ணியில் போட்டு கழுவி நல்லா லைட்டாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த வெந்தயக்கீரை இருக்குல்ல அதை காய வச்சு எடுத்து வச்சதுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு முட்டை உடைச்சு நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். பிரெட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த மாவில் முக்கி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ இதை முட்டையில் போட்டுக்கலாம். இதை எடுத்து பிரெட்டில் போட்டுக்கலாம். மறுபடியும் முட்டையில் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் பிரெட்ல நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வர மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற இந்த ரோலை போட்டுக்கலாம். எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதை உடையாமல் பார்த்து மெதுவாக இப்படி திருப்பி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வர மட்டும் வேக விடணும். பாருங்க இப்படி லைட்டாக பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ கிறிஸ்பியான எக் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதல் தடவையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.